வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கேட்ஸ் ஐ ரத்தினக்கள், அதாவது கேட்ஸ் ஐ பூனையோடைய கண் போல இந்த கல் இருக்கும். பூனையோடைய கண்ணில் எப்படி ஒரு ஒளி கற்றை வந்து நம்ம எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அது தெரியுமோ அந்த மாதிரி இந்த கல்லோடைய நடுவில் ஒரு வெள்ளை கலர் கோடு இருக்கும். அது நீங்கள் எந்த பக்கம் அந்த கல்லை திருப்பி பார்த்தாலும் அந்த கல் வந்து அந்த கோடு வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரும். இந்த கல் எந்தெந்த நாட்டில் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து, அந்த மாதிரி ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் இந்த கல் கிடைக்குது. இப்போது இந்த கல்லுடைய சிறப்பம்சங்கள், இந்த கல் யார் யார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கல் போட்டுக்கலாம். மோதிரமாகவும் போட்டுக்கலாம், பெண்டண்ட்டாகவும் போட்டுக்கலாம், செயினில் கோத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பிறந்த தேதி கூட்டு எண் 7, அதாவது 7ஆம் தேதி பிறந்தவங்க, 16ஆம் தேதி பிறந்தவங்க, 25ஆம் தேதி பிறந்தவங்க, அதே மாதிரி மொத்த வருஷம் மாதம் பிறந்த தேதி மூணையும் கூட்டும் போது 7 வரவங்களும் இந்த கல் போட்டுக்கலாம், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கல்லுனால் கல் போடுறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். ராகு கேது இந்த கிரகங்கள்னால ஏற்படுகிற தீமைகள்லேருந்து இந்த கல் உங்களை கொஞ்சம் காப்பாற்றும். அடுத்து முன்னோர் செய்த பாவ காரியங்கள்னால ஏற்படுகிற கர்ம வினை உங்களுக்கு கர்ம வினையினால், அதாவது முன்னோர்கள் செஞ்ச பாவ காரியங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த வினை வந்து உங்களை தாக்கும், அதிலிருந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றும். அடுத்து உங்களுடைய மன அமைதியை கொண்டு வந்து மனசில் இருக்கிற குழப்பங்களை நிவர்த்தி பண்ணி மன அமைதியை கொண்டு வந்து உங்களை நல்லபடியாக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகும். அதே மாதிரி இந்த கல் அணியறதுனால உங்களை துரதிருஷ்டங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். ஒரு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்து அந்த காரியங்கள்லேருந்து, கெட்ட காரியங்கள் துரதிருஷ்டங்கள்லேருந்து உங்களை கொஞ்சம் பாதுகாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக அறிவு, ஆன்மீகத்தை பற்றி ஒரு மேன்மையான புரிதலை இந்த கல் கொண்டு வரும். ராகு கேது கேதுவால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா துன்பங்கள் வந்திருக்கலாம், அதாவது துன்பங்கள், வலிகள், மனச்சோர்வு, துயரம், இதெல்லாம் ராகு பகவானால் ஏற்படுகிற தீமைகள். இந்த மாதிரி அனுபவங்கள்லேருந்து உங்களை வந்து கொஞ்சம் இது காப்பாற்றும், தணிக்கும், அந்த கெட்ட விஷயங்களை ஓரளவுக்கு குறைச்சிடும். இந்த கல் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, பந்தயங்கள் கட்டுறவங்க, இந்த மாதிரி பெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த கல் போட்டால் இன்னும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு அட்வென்ச்சரான பயணம் மேற்கொள்கிறவங்க, ரிஸ்க்கு எடுக்கிறவங்க, அதாவது ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த கல் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும், இந்த கல் அணுகலாம். அதே மாதிரி நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட இருந்து, நெகட்டிவிட்டி அதாவது தேவையில்லாத ஆசைகள் இருக்கும், ஒரு தேவையில்லாத பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையினால் நீங்கள் அதை வாங்குவீங்க, ஆனால் அது அந்த பொருள் வந்து உங்களுக்கு உபயோகப்படாது, அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும், மனச்சோர்வு வரும், இந்த பொருள் வாங்கணும் ஆனால் இது வந்து நமக்கு உபயோகமாக இல்லை, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வரும். அந்த தேவையில்லாத ஆசைகளை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும். இதை என்ன பண்ணுன்னா, இந்த கல் போடுறதுனால அந்த சூரிய ஒளியிலேருந்து ஒளியை உள்வாங்கி உங்களுக்கு உடம்புக்குள்ளே கொடுத்து அந்த தேவையில்லாத ஆசைகள் வரதையே கட்டுப்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நமக்கு இந்த பொருள், ஒரு பொருளை நீங்கள் தேவையில்லாமல் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, நமக்கு இந்த பொருள் தேவையா, இந்த பொருள்னால் ஏதாவது உபயோகம் இருக்கா
அப்படின்னு நீங்கள் சிந்திக்கும்போது அந்த பொருளை நீங்கள் வந்து உபயோகமாக இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வருவீங்க. அப்படி அந்த மனநிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதனால் பின்னாடி நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் இந்த கல் அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும், அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஹெல்த் விஷயத்தில் இது கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நீங்கள் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய நல்ல ஒரு வெல் செட்டில்டு மாதிரி நல்லா கொஞ்சம் வாழ்க்கையில் வந்திருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, ராகு கேதுவாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைனால எல்லாமே இழந்து நிற்கிற சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நீங்கள் இழந்ததை இந்த கல் வந்து உங்களுக்கு மறுபடியும் அதை எல்லாம் மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கான உத்வேகத்தையும் ஐடியாஸ்களையும் ஒரு திறமையையும் இந்த கல் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஈவில் எஃபெக்ட்ஸ், அதாவது உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, கண்ணு வைக்கிறவங்க, அவங்களுடைய உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னடா இவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கிறானே அப்படின்ட்டு அவங்க நினச்சா கூட அந்த அவங்களுடைய எண்ணம் வந்து செயலாகும், அதாவது உங்களுக்கு பாதிக்கும். அவங்க வந்து என்னடா இவன் எப்படி சம்பாதிக்கிறானே, இவ்வளோ நல்லா இருக்கிறானே, இது வாங்கிட்டானே, அது வாங்கிட்டானே அப்படின்னு அவங்க கண்ணு வைக்கிறது வந்து அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பாதிக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்லேருந்து இந்த ஸ்டோன் போட்டிருந்தால் உங்களை அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கும். அடுத்து இந்த கல் அணுகிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கல் வந்து பல நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உபயோகப்படும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மனசு சம்பந்தமான பிரச்சனைகள், மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், இதய சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி இந்த பொதுவாக எல்லா நார்மலாக இப்போ எல்லா மனுஷனுக்கும் வர்றது தான், அந்த மாதிரி கடுமையான நோய்கள்லேருந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றும். அவசியமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இது வந்து அதோடைய தாக்கத்தை கம்மி பண்ணும். அதை தான் நான் சொல்கிறேன். அடுத்து ஏற்கனவே சொன்னது தான், அதாவது வாழ்க்கையில் சில விபத்துகள், ஏதாவது விபத்துகள் கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து உங்களை கொஞ்சம் முன்னாடியே இன்ட்ரிவியூஷன் பண்ணி இந்த கல் வந்து உங்களை கொஞ்சம் சேவ் பண்ணும், காப்பாற்றும். அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் இதெல்லாம் அதிகப்படுத்தும். இந்த அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் இதெல்லாம் அதிகமானாலே பிற்காலத்தில் இப்படி நம்ம செஞ்சால் இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுலேருந்து நீங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்க போகிறது முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் அறிவுறுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்துருவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுடைய பணி இடத்துலையோ சமூகத்துலேயோ மற்றவங்க உங்களுக்கு பணிஞ்சு நடக்கிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க, அந்த ஆற்றலில் இந்த கல் உங்களுக்கு கொண்டு வரும். மனசில் நிம்மதியையும் உற்சாகத்தையும் இந்த கல் உங்களுக்கு கொண்டு வரும். செல்வ சிறப்பு, புகழ் இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அதே மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்தும் அந்த தாக்கத்திலிருந்தும் உங்களை கம்மி பண்ணும். மஞ்சள் காமாலை நோய், இந்த நோயிலிருந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்கு இந்த கல் உபயோகமாகும். இந்த சுவாச சம்மந்தப்பட்டமான நோய்கள்னு சொன்னால் இந்த மாதிரி ஆஸ்துமா, ஸ்னீசிங் அந்த பிரச்சனைகள்லேருந்து இது கொஞ்சம் உங்களை காப்பாற்றும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவசியம். இது வந்து இந்த கல்லில் சூரியன்லேருந்து எடுத்து கொடுக்குற எனர்ஜி அந்த நோய்கள்லேருந்து உங்களை கொஞ்சம் தணிக்கும், அவ்வளோதான். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த கல் வந்து ராகு கேது தான் முக்கியமானவர். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது இருந்தால் இந்த கல் கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி கேது திசை நடக்கிறவங்களும் இந்த கல் போடலாம். அதே மாதிரி இப்போ என்ன திசை நடக்குதோ அந்த கிரக நிலையில் கேது இணைஞ்சிருந்தால்
இந்த கல்லு போடலாம். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த கல்லுல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரகம் இருக்கு. டைகர் சை அப்படின்னு இருக்கு, புலி கண் மாதிரி இருக்கும், கலர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி எமரால்ட் ஐ, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப விலை உயர்ந்த கற்கள், ஆனால் நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் எந்த ரத்தினக்கல் ராசிக்கல் போட்டாலும் அதோடைய எஃபெக்டை உங்களுக்கு தெரியறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். நீங்கள் கல்லை போட்டதும் உடனே என்னடா ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் கேட்கக்கூடாது, குறைஞ்சது 6 மாதம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லை நீங்கள் போடும்போது இந்த கல்லுடைய வேலை என்ன, இது ராசிக்கல்னு பொதுவாக சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து இந்த கல்லை என்ன பண்ணுன்னா, சூரிய ஒளியிலேருந்து, சூரிய ஒளியில் தான் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, இந்த சூரிய ஒளியிலேருந்து உங்களுக்கு தேவையான ஒளியை, உங்களுக்கு எந்த எனர்ஜி கம்மியாக இருக்கோ அந்த எனர்ஜியை சூரிய ஒளியிலேருந்து இது எடுத்து உங்களுடைய உடம்புக்குள்ளே செலுத்தும். அந்த குறிப்பிட்ட நரம்பில் செலுத்தும் போது அந்த நரம்பு வந்து உங்களுடைய மூளையில் கனெக்ட் ஆகும். அந்த நரம்பு வழியாக இந்த ஒளி வந்து உங்களுக்கு மூளைக்கு போய் மூளை நல்லபடியாக செயல்பட்டு நீங்கள் சரியான வேலைகளை செய்வீங்க, அதனால் வெற்றி அடைவீங்க. இதுதான் கான்செப்ட் ராசிக்கல்ல பொறுத்த வரைக்கும். சரி, இந்த கல் வந்து எந்த விரலில் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்டு விரல், வலது கையில் சுண்டு விரல், நடுவிரல், இந்த ரெண்டு விரலில் செவ்வாய்க்கிழமை காலையில் போடலாம். வெள்ளியில் வெள்ளி மோதிரமோ வெள்ளி பெண்டன்ட்டோ நீங்கள் செஞ்சு போடலாம். என்ன கேட்டிங்கன்னா, மோதிரமாக செஞ்சு போடுறதுல நல்ல நன்மைகள் சீக்கிரமாக கிடைக்கும். சரி, இந்த கல்லை யார் யார் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலசர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க இந்த கல்லை போடவே கூடாது. அதே மாதிரி ராகுவும் கேதுவும் 6, 8, 12, 3 இந்த வீடுகளில் இருந்தால் இந்த கல் போடக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க கேது வந்து 8, 9, 11 வீடுகளில் இருந்தால் மட்டும் இந்த கல் போடலாம். இந்த கல்லுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிலியம், அலுமினியம், ஆக்சிஜன். இந்த கல் கிறிஸ்போரில் வகையைச் சேர்ந்தது, குடும்பத்தை சேர்ந்தது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அலெக்சாண்ட்ரைட், அந்த அதே குடும்பம் தான். அலெக்சாண்ட்ரைட்டோடைய கெமிக்கல் காம்போசிஷன் Al2BeO4. இந்த கல்லுடைய கெமிக்கல் காம்போசிஷன் BeAl2O4, ரெண்டுமே ஒரே காம்போசிஷன் தான். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். நன்றி.